லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற மூவி நேம் வந்து டெக்சாஸ் செயின்சா 3D. இது 2013ல வந்திருக்க ஒரு த்ரில்லர் ஸ்லாஷர் கண்டென்ட்டான மூவி. IMDb 4.8 ரேட் பண்ணிருக்காங்க. இந்த டெக்சாஸ் செயின்சாங்கிறது ஒரு பழைய மூவி தான். இது நிறைய பார்ட்ஸோட அவேலபிளா இருக்கு. அத இப்ப 2013ல ஒரு ரீமேக் மாதிரி வேற ஒரு ஸ்டோரி லைன்ல மேக் பண்ணிருக்காங்க இந்த மூவியை. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான பொண்ணு டெக்சாஸுக்கு போறாங்க. அந்த அழகான பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம அலெக்சாண்ட்ரா டெடாரியோ தான். ஏன் அவங்க டெக்சாஸ் போறாங்கன்னா, அவங்க பாட்டி அவங்களுக்காக ஒரு பெரிய சொத்து அந்த டெக்சாஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. அத அவங்க எடுத்துக்க தான் அங்க போறாங்க. போய் வீட்டுக்குள்ள போனப்புறதான் தெரியுது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சைக்கோ கொலகாரன் கையில ஒரு செயின்சாவோட நின்னுட்டு இருக்கான். இந்த மூவி ஃபுல்லாவே நம்ம அலெக்சாண்டர் டடாரியோ எப்படி அந்த செயின்சா சைக்கோ கில்லர் இருந்து தப்பிக்கிறாங்க, இப்படிதான் மூவி போகும். சோ மூவில பிளட் கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா ஸ்லாஷர் கண்டென்ட் எல்லாம் அந்த மூவிஸ்ல இருக்கும். சோ கடைசியில நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைக்கோ கில்லர் இருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா, இதுதான் அந்த மூவி. அது இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ரிவீல் இருக்கும், அதையும் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ரியல் ஸ்டோரி, நீங்க படத்தை பார்த்தப்பறம் யோசிப்பீங்க இப்படி ஒரு ரியல் ஸ்டோரியான்னு. அப்படி இருக்கும் இந்த மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க.